தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி. இன்று புரட்டாசி மாதம் பிறந்தாச்சு, எல்லாரும் பெருமாளை சேவிக்கிறதுக்கு அப்படியே ஆர்வமாக கிளம்பிட்டோம். எங்கே பார்த்தாலும் வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு திருநாமங்கள் எல்லாம் முழங்கிறது. அப்போது பெருமாளை சேவிக்கிறா அப்படிங்கிற போது ஒருவர் என்னிடம் வந்து கேட்டார், பாமரர், ரொம்ப பாமரர், சுவாமி எந்த கோயிலில் உண்மையாக பெருமாள் இருக்கா, எந்த கோயில் உண்மையான கோயில்? எல்லா கோயிலும் உண்மையான கோயில் தான், எல்லா இடங்கள்லேயும் பெருமாள் அபிமான ஸ்தலத்திலையும் இருக்கா, திவிதேசத்துலேயும் இருக்கா, புராண ஸ்தலத்திலையும் இருக்கா, நாமலாம் ஒன்று பிரதிஷ்டை பண்ணி ஆர்வ மிகுதியால் வச்சா அதுலேயும் அவர் நித்திய வாசம் பண்ணுறார். எங்கும் இருக்கார், எங்கும் நிறைந்தவன் தானே பெருமாள். அப்போ அவருக்கு எப்படி சொல்கிறதுன்னா, எங்கே கூட்டம் நிறைய இருக்கோ அங்கே எல்லாரும் இருக்கிற இடம் தான் ஒசத்தியும் சொல்லிப்போம், நம்ம கூட்டம் இருக்கிறத நம்மளும் போவோம் ஆட்டம் வந்த மாதிரி. அப்போது எங்கே கூட்டம் நிறைய இருக்குப்பா கோயிலில்? ஒரே பதில், திருவேங்குளம் உடையான் திருமலை. முடிஞ்சது. அப்போ அந்த பெருமாள் அங்கே நித்திய வாசம் பண்ணுறார். திருவேங்குடமுடையான்னு சொன்னால் அவன் வடக்க உள்ள திருவேங்குடமுடையான், இங்கே தென் திருமாலின் சோலைன்னு கள்ளழகன். ரெண்டு பெருமாளும் ஆழ்வார் பாசுரத்தை தாண்டி தானே விரும்பி இருக்கிறவர். அப்போது ஆழ் எம்பெருமானை சேவிக்கிறது ஒசத்தியா அப்படின்னா பொய்கை ஆழ்வார் சொல்கிறார், அகக்காட்டிலும் ஒசத்தி எம்பெருமானையினை தொடுப்புடைய சேர்ந்த எல்லா அக்னி பொருளானாலும் அதை சேவிக்கிற ஒசத்தி. அப்போ எது திவிதேசங்கிறா, அப்போ அந்த மலை ஏழு மலை, அந்த வேங்கடமலையே ஒசத்தி. இன்னும் கேட்டால் அந்த வேங்கடமலையில் தான் தேவர்கள் மத்திய நித்தீசூரிகள் எல்லாரும் பெருமாளை விட்டு பிரியறதுக்கு மனசில்லாமல் அங்கே வந்து அப்படியே மரஞ்செடி கொடியாக இருக்கா. இப்போ அந்த பெருமாளை சேவிக்கிறதுனா நிறைய எல்லாரும் போகிறா. எதுக்காக போகிறா? பொய்கையாழ்வார் சொல்கிறார், எனக்கு நிறைய காசு வேணும், பணம் வேணும் அப்படின்னு கேட்டு போகிறவா. அதை வாங்கினதும் அதை விட்டுட்டு பெருமாளை சேவிக்கிறத விட்டுட்டு அதில் அனுபவிச்சுட்டு இருக்கவா. கிடச்சதுக்கப்புறம் இன்னும் மேலும் மேலும் வேணும் வேணும் கேட்டுன்னு இருக்கக்கூடியவர்கள். அப்போ ஐஸ்வர்ய பிராப்தத்து உள்ளவர்களுக்கு எம்பெருமான் அதை அடைவதற்குள்ள அந்த வினைகளை பாவங்களை போக்குகின்றார். இன்னொருத்தர், எனக்கு அவர் ஆத்மாவையே அனுபவித்து கொண்டிருக்க கைவல்யர்கள். அப்போ அந்த கைவல்யருக்கு அந்த பிராப்தத்தை கொடுத்து திரும்பி வராத நிலையில் அப்படியே அந்தரத்தில் அவர் இருக்கிற மாதிரி அவருக்கும் அந்த பாவங்களை, அதை அடைவதற்குள்ள பாவங்களை போக்குகிறார். இதை காட்டிலும் எம்பெருமானே வேணும்னு அனன்ய பிரயோஜனர்களாக எம்பெருமான் திருவடியேன்னு கதி, அவனுடைய அனுகிரகம்தான் வேணும், வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு மோட்சத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மூஷுக்களுக்கும் அவர் அனுகிரகம் பண்ணுறார். அவர்களுக்குள்ள பாவங்களையெல்லாம் போக்கி, வினைகளையெல்லாம் போக்கி. இதை தாண்டி தேவர்களெல்லாம், வானத்தில் உள்ளவர்களெல்லாம் எம்பெருமானுடைய சௌசீல்ய கல்யாண குணங்களை கண்ணனா ராமனா விபவதாரத்தில் அவன் செய்த லீலைகளை அனுபவிக்க வேணுங்கிறதுக்கு இங்கே திருவேங்கடமுனையான் தசாவதார பூர்த்தியாக இருக்கிறதுனால அவர்களும் இங்கே வரா. அப்போ எல்லாரும் சேர்ந்து வந்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தை அவர்கள் விருப்பப்படி பெற்றுக்கொள்கிறார்கள். அதை பொய்கையாழ்வார் அதைத்தான் சொல்கிறான். அப்போ ரெண்டு நெருப்பு, ஒரு நெருப்பு தூண்டு விற்கிறது எதை, மனசை, இன்னொரு நெருப்பு போக்குறது எது, பாவங்களை. அப்போ ரெண்டையும் எம்பெருமான் திருவேங்குடமுடையானை செய்கிறார். எழுவார் விடைகொள்வார் ஈன் துழாயானை வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார் வினை சுடரை நந்து விக்கும் வேங்கடமே வானோர் மனச்சுடரை தூண்டும் மலை. பொய்கையாழ்வாருடைய பாசுரம். அப்போது திருவேங்கடமுடையானை சேவிக்க நம்ம பயணித்து திருமலையை சேவித்தாலே நமக்கு எல்லாம் கிடைக்கும். ஏன்னா ஆழ்வார் சொன்னதுக்கு அர்த்தம் இருக்குது. நம்மெல்லாம் போனால் மின்னல் அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்டில் தான் சேவிக்க முடியும், அதுக்கு காத்து கிடக்கணும். இந்த பல சமயங்களில் அப்படி கிடக்க வேண்டியிருக்கு, எவ்வளோ தான் டிக்கெட் வாங்கிட்டு போனாலும். அப்போ அதுக்கு என்ன சொல்கிறார், அப்போ ஒரு செகண்டில் சேவிக்கிறபோது இவ்வளோ அனுகிரக பிராப்தி உண்டான, ஒரு நெருப்புக்கு பட்டாலே போயிடும். அப்போ பெருமாளுடைய அந்த பெரும் நெருப்பு நம்மளுடைய வினைச்சுடரை நந்துவிக்கும், அங்கே தேவர்களுக்கு மனச்சுடரை தூண்டும் அப்படி. அப்போது பெருமாளை அவ்வளவு எளிதாக சேவிக்க முடியலேங்கிறதுக்கு அந்த அனுகிரக பிராப்தியாக திருமலையே இருக்குது. அந்த வேங்கடமுடையானே இருக்கு, வேங்கடமே அந்த திருமலையை சேவித்தாலே போதும், வேங்கடமுடையானை சேவிச்சு திருமலையை நன்னா அனுபவிச்சுக்கலாம்.
எங்கேருந்து பார்த்தாலும் போகிற போதே சேவிச்சு. ஆனால் நம்ம அங்கே போய் அங்கே அந்த இயற்கை காட்சி இது தான் பார்க்குறோம். அந்த மலையே எம்பெருமான்னு இப்போ அந்த மலையை நம்ம கையார சேவிச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் யார் வேணாலும் அந்த மலைப்பகுதியில் எங்கே வேணாலும் தொட்டு சேவிச்சுக்கலாம், உட்காந்துக்கலாம். இப்போ ஆழ்வாருடைய கருத்து அதுதான். நீ கொஞ்ச நேரம் எம்பெருமானை சேவிக்க முடியும்னு நினைக்க வேண்டாம். அப்போது அவன் நெருப்பு மாதிரி உனக்கு உன்னுடைய பாவங்களை போக்குவான், தேவர்களுக்கு அவனுடைய அவர்களுடைய மன ஆர்வங்களை பெருக்குவான், எல்லாருடைய வினைச்சுடரையும் நந்துவித்து அவர்களுக்குள்ள விஷயங்களை தந்தருவான். அந்த திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம் அடியேன்.